Hello friends, welcome to Goki's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவும் அருமையான கோவில் ஸ்டைல்ல எப்படி சக்கரை பொங்கல் பண்ணலாம் அப்படினா பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர்ல வந்து இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரத்துல இருந்து 45 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு அதே கிளாஸ்ல 4 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் பால் காச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 விசிலுக்கு குக் பண்ணிரலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா லிட் ஓபன் பண்ணுங்க. பாருங்க சாதம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி லைட்டா மசிச்சு விட்டுக்கோங்க சாதத்தை. நம்ம 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு மண்டவெல்லம் பவுடர் நான் இன்னைக்கு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். உங்களோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஜாகரி பவுடர்ல வந்து எந்த டஸ்ட்டுமே இல்லாதனால நான் டைரக்டாவே சேர்த்துட்டேன். ஒருவேளை டஸ்ட் இருந்தா அது தண்ணியா வந்து பாகு மாதிரி செஞ்சு தண்ணி சேர்த்து லைட்டா உருகு விட்டுட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்ல விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நட்ஸை வந்து ஃப்ரை பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு பேனில் நெய் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் நான் அன்றைக்கி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் தேங்காய் சேர்க்கலனாலும் பரவாயில்ல, பட் தேங்காய் சேர்த்திங்கன்னா நல்ல அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். தேங்காய் லைட்டாக அந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கூடவே வந்து பாதாம் கிஸ்மிஸ் ரெண்டையுமே சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து இந்த பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. லைட்டாக பச்சை கருப்பூரம் வந்து லைட்டாக பிஞ்ச் அளவுக்கு சேர்க்குறதுனா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலாம். அதை சேர்த்திங்கன்னா பக்கா கோவில் ஸ்டைல்லேயே இருக்கும். எல்லா நாளும் இந்த பொங்கல் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. நம்ம ஊற்றின நெய் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணணும். பாருங்கள் நெய் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நீங்கள் அந்த பொங்கலை சக்கரை பொங்கலை எடுத்து இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா கரண்டியில் ஒட்டாமல் கீழே விழுகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வரணும். பாருங்கள் குக்கரில் ஒட்டாமல் வருது. நல்லா நெய் சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. இதாங்க ஸ்டேஜ். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட அருமையான கோவில் ஸ்டைலில் சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோகிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.